Hi friends, welcome to Taste and Taste Buds. நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா இளநீர் பாயசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த இளநீர் பாயசம் பாத்தீங்கன்னா குயிக்கா ஒரு 15 மினிட்ஸ்ல நம்ம ஈஸியா செஞ்சிரலாம்ங்க. கண்டிப்பா வந்து சூப்பரா அண்ட் டெலிஷியஸா இருக்கும். இளநீர் பாயசம் செய்வதற்கு தேவையான பொருட்களை பார்த்தறலாம். இளநீர் வந்து அரை கப் எடுத்து வச்சிருக்கேன். இளநீரோட தேங்காய் வழுக்க எடுத்து வச்சிருக்கேன். 400 ml வந்து காய்ச்சாத பால் எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு நெய், அரை கப் தேங்காய் பால், தேவையான அளவு சக்கரை, கொஞ்சம் வந்து தேங்காயோட வழுக்கை வந்து கொஞ்சமாக பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி பருப்பை வந்து தாளிக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காயோட வழுக்கையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இளநீர் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து அரைச்சிக்கணும். ரொம்ப வந்து மைய அரைச்சிட வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக குறகுறப்பாக அரைச்சிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன், அப்போ அரைச்சிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வச்சுக்கலாம். பால் வந்து நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். பால் வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையணும். ஒரு 10 நிமிஷம் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. பால் நல்லா பார்த்தீங்கன்னா திக்காயிருச்சு, நல்லா சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆற வச்சிடலாம். பாலை ஆரச்சிடலாம். பால் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இது கூட வந்து அரை கப் தேங்காய் பால், நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் வழுக்கை இருக்கு இல்லையா, அதுவும் இளநீரும் சேர்த்து மறைச்சி இந்த பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம வந்து தேங்காய் வழுக்கையை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த பீஸையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, கொஞ்சமாக நெய்யில் வந்து முந்திரி பருப்பை வந்து இது பண்ணி நல்லா லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பவுலை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இளநீர் பாயசம் வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி வந்து வழுக்கையை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போடும் பொழுது நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அது கடிப்படும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட இளநீர் பாயசம் வந்து ரெடி ஆயிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.